ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய சித்த வித்தையை முறைப்படி உபதேசம் பெற்று பயின்று கொண்டிருக்கக்கூடிய சித்த வித்யார்த்தி சகோதர சகோதரிகளுக்கு அடியனுடைய வணக்கம். ஞானபிதாவின் மீது உண்மையான பக்தியும் விசுவாசமும் கொண்டிருக்கக்கூடிய சித்த வித்யார்த்தி சகோதர சகோதரிகள் தங்களுக்குள்ளே உருவாகியிருக்கக்கூடிய ஆற்றல் எவ்வளவு என்பதை பற்றி தாங்களே அறியாத நிலையிலே இருக்கிறார்கள் என்பது வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது. நான் இத்தனை காலம் சித்த வித்தை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எந்த அனுபவமும் கிடைக்கவில்லை என்று சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள். நான் ஏராளமாக கண்டுவிட்டேன், எனக்கு என்னையெல்லாமோ கிடைத்திருக்கிறது என்று சொல்லுபவர்களும் இருக்கிறார்கள். இதிலே சித்த வித்யார்த்திகளுக்கு ஏற்படக்கூடிய சில சந்தேகங்கள், அது சார்ந்த அவர்களுடைய அதிகபட்சமாக என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த வரையிலே, நான் ஒன்றும் கரை கடந்த நபர் அல்ல, ஏதோ எனக்கு தெரிந்த வரையிலும் அவர்களுடைய கேள்விகளுக்கான சிறு விளக்கத்தை இந்த பதிவிலே கூற முயற்சி செய்திருக்கிறேன். முக்கியமாக இந்த பதிவு சித்த வித்யார்த்தி சகோதர சகோதரிகளுக்காக சொல்லப்படுவது. பொதுவாக கேட்கப்படக்கூடிய கேள்வி, ஐயா, நாங்கள் சித்த வித்தை உபதேசம் பெற்று பயிற்சி செய்கிறோம், ஆனால் வெளிகளை மேலே நிறுத்த இயலவில்லை, கண்களிலே வலி எடுக்கிறது, எங்களால் பயிற்சியிலே சரியாக கண்களை மேலே ஏற்றி நிறுத்த முடியவில்லை என்று கேட்கிறார்கள். சித்த வித்தையிலே வெல்ல வேண்டும் என்றால் கண்கள் நிற்க வேண்டியது அவசியமாகிறது. வித்தை பயிற்சி செய்வதை விடுத்து பிராணாயாமம் செய்வதை கூட பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலாவதாக கண்களை நிறுத்துவதற்கு பழகுங்கள். இரு கருவெளிகளும் சரியாக மேல்புறமாக திரும்பி சுழுமுனையை நோக்கி செருகியபடி இருக்கும்படியாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அமர்ந்து பார்த்து முதலிலே விழிகளை நிறுத்துவதற்கு பழகுங்கள். நயனம் நிற்காத போது வாசி நிற்காது என்பது சித்தர் பெருமக்களுடைய வாக்காக இருக்கிறது. எனவே முயன்று பார்த்து கண்களை நேராக நிறுத்த வேண்டியது அவசியமாகிறது. அடுத்தபடியாக சகோதரர்கள் கேட்கக்கூடிய மற்றொரு கேள்வி, நான் சிறிது நேரம் அமர்ந்திருந்து பயிற்சி செய்தான பிறகு எனக்கு கால்களிலே வலி எடுக்கிறது, அல்லது முதுகிலே கழுத்திலே வலி ஏற்படுகிறது, என்னால் தொடர்ச்சியாக அமர்ந்திருந்து பயிற்சி செய்ய முடியவில்லை என்பது பெரும்பாலோர் சொல்லக்கூடிய ஒரு குறையாக இருக்கிறது. கால் வலி அல்லது உடலில் ஏற்படக்கூடிய வலி வேதனைகளை பொறுத்து கொண்டு பயிற்சி செய்யும் போது மனம் எந்த இடத்திலே வலி ஏற்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திற்கு சென்றுவிடும். எனவே உங்களுடைய பயிற்சி தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அமர்ந்திருந்து பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு வலி வேதனைகள் தொந்தரவுகள் இருப்பதாக காணப்பட்டால் ஒரு வெள்ளை வஸ்திரத்தை விரித்து அதிலே மல்லாந்து படுத்தபடியாக இருந்து பயிற்சி செய்யும் போது இது போன்ற கால் வலிகள் இல்லாமல் ஓரளவுக்கு யூகமாக நாம் தப்பித்து கொள்ள முடியும். பிறகு சற்று ஆசுவாசம் செய்தான பிறகு மறுபடியும் எழுந்து அமர்ந்து கொண்டு வாசி சாதனத்தை பழகலாம். கண்கள் மேலே ஏறி செருகி நிற்க வேண்டும், மனம் சுழுமுனையை நோக்கி நிற்க வேண்டும், இதுதான் அவசியமாகிறது. அடுத்தபடியாக நாங்கள் கதி செய்யும் போது எங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம், எங்களுக்கு சிலர் சொல்லிக் கொடுத்த போது அடிவயிற்றிலிருந்து வாசியை ஏற்று என்று சொல்லிக் கொடுத்தார்களே என்று சிலர் கேட்கிறார்கள். ஞானபிதா தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், அண்ணாக்கு பாதை வழிதான் பயிற்சி செய்ய வேண்டும் என்று, கண்டத்திலிருந்து தாரை ஊது என்றுதான் சித்தர்வர் மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். உள்நாக்கு தொங்கி இருக்கக்கூடிய இடத்திற்கு பின்புறம் உள்ள இரு துளைகள் வழியாக சரியாக ஒரே நேராக ஒரே கதப்பாக நீளமாக வாசியை மேலே ஏற்றி கீழே இறக்க வேண்டும். இதுதான் செய்ய வேண்டிய முறை. அடிவயிற்றிலே மனத்தை செலுத்தும் போது உங்களுக்கு வாசி சித்தி என்பது கிடைக்காமல் போய்விடும். ஆறு ஆதாரங்களை பற்றி சொல்லும் போது ஞானபிதா ஆறு வகையான நிலைகள் தான் ஆறு ஆதாரங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஆறு ஆதாரங்களிலே மூலாதாரம் என்பது அடிவயிற்றிலே இருக்கிறது என்று கருதி அங்கே இருந்து நீங்கள் வாசியை செய்யும் போது வாசியின் உண்மையான அனுபவம் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். எனவே தயவுசெய்து உங்கள் மனதை உள்நாக்கிடத்திலே மனத்தை சரியாக நிறுத்தி வைத்து அங்கிருந்து வாசியை மேலும் கீழுமாக ஏற்றி இறக்கக்கூடிய காரியத்தை செய்யுங்கள். அடுத்தபடியாக சித்த வித்தை பயிற்சி செய்யும் போது வாசியை மேலே ஏற்றி சிறிது நேரம் நிறுத்தி வைக்கலாமா, கும்பகம் செய்யலாமா என்று கேட்கிறார்கள். கும்பகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சித்த வித்தை பயிற்சி செய்யக்கூடியவர்கள் இயல்பாகவே கும்பக பிராணாயாமம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது எவ்வாறு என்று பார்த்தால், வாசியை மேலே ஏற்றி
உடனடியாக கீழே இறக்காமல் மெல்ல மெல்ல கசிவை போல மெதுவாக கீழே இறக்கும் போது சிறிது நேரம் சிரசருக்குள்ளே அந்த வாசி காட்சி என்பது தங்கியிருந்து மெல்ல மெல்ல கீழே இறங்குகிறது. இது மறைமுகமாக கும்பகம் என்பதை நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. இதை செய்தால் போதுமானது. அடுத்தபடியாக சித்தவித்தை பயிற்சி செய்யும் போது அண்ணாக்கு வழியாக காற்றை மேலே ஏற்றும் போது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கவனத்தை காட்டிலும் வாசியை கீழே இறக்கும் போது அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். உடனடியாக சடார் என்று கீழே இறங்கிவிடாதபடியாக மெதுவாக, மிக மிக மெதுவாக கீழே இறக்க வேண்டும். கீழே வாசியை இறக்கியான பிறகு அடுத்த சுவாசத்தை உடனே எடுக்காமல் சிறிது சில வினாடிகள் காத்திருந்து அதன் பிறகு அடுத்த சுவாசத்தை எடுக்க வேண்டும். இப்படி எடுக்கும்போது சுவாசம் மேலும் கீழும் சென்று வரக்கூடியதிலே கவனம் இருக்க வேண்டுமே அல்லாது புறத்திலே உள்ள வேறு எதிலும் மனதை நிலைநிறுத்தக்கூடாது. அடுத்தபடியாக கூட்டு தியானத்தை பற்றி பலர் கேட்கிறார்கள். கூட்டு ஜபம் செய்தால்தான் சித்தவித்தை சித்தியாகுமா என்று கேட்கிறார்கள். அப்படி இல்லை, தனிமையில் மாத்திரமே சித்தவித்தையிலே வெல்ல முடியும். கூட்டு தியானத்தின் போது உங்களுக்கு இடையூறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றவர்களை பற்றி அவர்கள் எப்படி பயிற்சி செய்கிறார்கள் என்று எட்டி பார்க்கக்கூடிய மனநிலை சிலருக்கு வந்துவிடுகிறது. அது தேவையற்ற ஒன்றாகும். உங்கள் அருகிலே அமர்ந்து வித்தை பயிற்சி செய்யக்கூடியவர் கவிழ்ந்து விழுந்தபடியாக தூங்கிக் கொண்டிருக்கலாம், அல்லது குரட்டை சத்தத்தை எழுப்பலாம், அல்லது கர்பூர் என்ற ஏதாவது ஓசைகளை கிளப்பலாம், செருமிக் கொண்டோ இருமிக் கொண்டோ இருக்கலாம். இவை எல்லாமே கூட்டு ஜபத்திலே உங்களுக்கு தேவையான அமைதியை தடுத்துவிடும் என்கிற காரணத்தால் குடும்பமான வரையிலும் தனிமையிலே அமர்ந்திருந்து வாசி பழக வேண்டியதுதான் உத்தமமான ஒன்றாக இருக்கிறது. தனி அறையிலே கதவடைத்து அமர்ந்திருந்து இயன்ற வரையிலே முழு நிர்வாணமாக அமர்ந்திருந்து வாசி பழகுங்கள். அப்பொழுது மாத்திரமே பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் உடலிலே முழுமையாக ஊடுருவுவதை உங்களால் பார்க்க முடியும். அடுத்து மற்றும் ஒரு கேள்வி. நான் சித்தவித்தை பயிற்சி செய்கிறேன், நான் செய்கிற பயிற்சி சரியாகத்தான் செய்கிறேனா இல்லையா என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது? இதற்காக நான் யாரிடத்திலே சென்று கேட்பது? யாரிடம் கேட்டாலும் அதற்கான சரியான பதில் எனக்கு திருப்தி ஏற்படும்படியாக அவர்களால் சொல்ல முடியவில்லை என்று சிலர் கேட்கிறார்கள். சித்தவித்தை பயிற்சி செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய சந்தேகத்தை ஞானபிதாவிடம் மட்டுமே கேட்க வேண்டும். மற்றவர்களிடத்திலே கேட்கும் போது அவர்கள் செய்திருக்கக்கூடிய பயிற்சி முறைக்கும் உங்களுடைய உடல் அமைப்புக்கு தகுந்தபடி நீங்கள் செய்திருக்கக்கூடிய பயிற்சி முறைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடும். அவரவர் வாழ்ந்திருக்கக்கூடிய சூழல், அவரவருடைய மனநிலை, உடலமைப்பு, அவருடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சூழல் இவைகளை பொறுத்து சித்தவித்தையின் உயர்வு என்பது அமையும். எனவே அவரவர் வாழக்கூடிய சூழலுக்கு தகுந்தபடியாக அவரவரே முயன்று பார்த்து சித்தவித்தையை சரியாக வடிவமைத்து கொள்ள வேண்டும். என்னால் அதிக நேரம் அமர்ந்திருந்து பயிற்சி செய்ய இயலவில்லை, எனக்கு பணி நிமித்தமாக நான் பல இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது, எனவே எனக்கு கிடைக்கக்கூடிய சொற்ப நேரத்தில் தான் பயிற்சி செய்கிறேன் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். பாதகமில்லை. எந்த பணியை செய்து கொண்டிருந்தாலும் அவ்வப்போது ஓரிரு கதிகளை, சுவாசத்தை, பிராணாயாமத்தை சிரசிற்குள்ளே செலுத்தி கொண்டே இருக்கும் போது இடைவிடாத தொடர்ச்சியான பயிற்சி என்பது உங்களுக்கு வந்துவிடும். அடுத்தபடியாக சித்த வித்தியார்த்திகளுக்கு நோய் இல்லை என்பதாக சுவாமி சொன்னதாக சிலர் கேட்கிறார்கள். சித்த வித்தியார்த்திக்கு நோய் இல்லை என்று சுவாமி எங்கேயும் சொல்லவில்லை. முறையாக சதா பிராணாயாமம் செய்யக்கூடியவர்களுக்கு ராகத்வேஷம் என்று சொல்லக்கூடிய, வெறுப்பு வெறுப்பு என்று சொல்லக்கூடிய நோய்கள் இல்லை என்றுதான் ஞானபிதா சொல்லி இருக்கிறாரே அல்லாது சித்தவித்தை பயிற்சி செய்பவர்களுக்கு அல்லது சித்தவித்தை தீட்சை பெற்ற மாத்திரத்திலே அவர்களுக்கு நோய் இல்லை என்பதாக சுவாமி எப்பொழுதும் சொல்லவே இல்லை. சதா பிராணாயாமம் செய்ய வேண்டும், அவருக்கு வெறுப்பு வெறுப்பு என்கிற நோய் இல்லை என்றுதான் சுவாமி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதுபோக சிலர் சித்தவித்தை பயிற்சி செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய ஐயத்தை சிலரிடத்திலே சென்று கேட்கும் போது அவர்கள் எதையாவது ஒன்றை சொல்லி குழப்பி விட்டு விடுவதும், அதன் காரணமாக வித்தையிலே மேலும் மேலும் குழப்பம் ஏற்படுத்தி கொள்வதும் சில சித்த வித்தியார்த்திகளுக்கு வாடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் எவரிடத்திலும் எந்த ஐயத்தையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. சித்த வித்தையை சரியாக பயிற்சி செய்யுங்கள். சுவாமியினுடைய உபதேசமாக இருக்கக்கூடிய சித்த வேதத்தையும் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமத்தையும் உலக சாந்திக்குள்ள ஜீவிதம், உலகச்சேம பிரகாசிகை போன்ற நூல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்து வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சித்தவித்தை குறித்தான ஐயங்கள் சித்தவேதத்திலும் சுவாமியால் அருளப்பட்ட மற்ற நூல்களிலும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்துவிடும். முதல் முறை வாசிக்கும் போது சித்தவேதத்திலே புரியாத பல விஷயங்கள் சந்தேகத்தை தெரிந்து கொள்வதற்காக வாசிக்கும் போது அங்கேயிருந்தே பதில்கள் உங்களுக்கு வருவதை உங்களால் பார்க்க முடியும். ஞானபிதாவின் சித்தவேதத்தை முறையாக வாசித்து அதை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு சித்தவித்தை பயிற்சி செய்து கொண்டே சித்தவேதத்தை வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏதோ ஒரு முறை சித்தவேதம் படித்து விட்டேன், பயிற்சி செய்கிறேன் என்று செய்யும் போது அதிலே முழுமை என்பது நமக்கு கிடைக்காமல் போய்விடுவதற்கான
வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எனவே சித்த வேதம் பயிற்சி செய்வதற்கு, சித்த வேதத்தை படிப்பதற்கு சித்த வித்தையை பயிற்சி செய்து கொண்டே தான் செய்ய வேண்டியது அவசியமாகிறது. சித்த வித்தை பயிற்சியும் செய்ய வேண்டும், சித்த வேதம் நூலையும் வாசிக்க வேண்டும். இவ்வாறாக தொடர்ந்து வாசிக்கும் போது யாரிடத்திலும் எந்த சந்தேகத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படாது. குருமான வரையிலே உங்களுக்கான சந்தேகங்களை உங்களுக்குள்ளேயே கேட்டு அதற்கான பதிலை உங்களுக்குள்ளே இருந்து பெறுவதுதான் உசிதமான காரியம் என்பதை நான் பல பதிவுகளிலே சொல்லி வந்திருக்கிறேன். எனவே ஞானப்பிதாவை நம்புங்கள். ஞானப்பிதாவின் மீது முழுமையான விசுவாசம் வைத்து சித்த வித்தையை பயின்று கொண்டே சித்த வேதத்தை தொடர்ச்சியாக படித்து வாருங்கள். உங்களுக்கான சந்தேகங்கள் 100% உங்களுக்குள்ளே இருந்து விளக்கமாக கிடைத்துவிடும். அடுத்தபடியாக, சில சித்த வித்தியார்த்தி சகோதர சகோதரிகள் தங்களுக்கு பயிற்சியின் போது ஏற்படக்கூடிய சில அனுபவங்களை பற்றி என்னிடத்திலே கேட்கிறார்கள். கூடுமான வரையிலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களை மற்றவர்களிடம் சொல்லாதீர்கள். உங்களுடைய அனுபவத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சந்தேகத்தை கேட்கிறேன் என்று போகும்போது 2 வகையான ஆபத்துக்கள் உங்களுக்கு அனுபவத்தை பற்றி கேட்கும் போது வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 1வது ஆபத்து, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுபவம் அடரா மிகவும் நல்ல அனுபவமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் உங்களால் உங்களுடைய அனுபவத்தை சொல்லி கேட்கப்பட்டவருக்கு பொறாமை குணம் வந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 2வது ஆபத்து, இந்த பயிற்சியை செய்த போது எனக்கு இந்த வகையான அனுபவம் கிடைத்தது என்று சொல்லியவுடன் அடரா உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைத்து விட்டதா, அருமையான அனுபவம் ஆயிற்றே என்று அவர் சொல்லிய மாத்திரத்திலேயே அகங்காரம் என்பது வந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. எனவே இந்த 2 வகையான ஆபத்துக்களை தவிர்ப்பதற்கு கூடுமான வரையிலே உங்களுடைய அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மற்றவரிடத்திலே சொல்லி அதற்கான ஆலோசனைகள் கேட்பதை தவிர்த்து விடுங்கள். மேலும் சிலருக்கு தங்களுடைய சந்தேகங்களை எவரிடமாவது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது ஒரு பழக்கமாகவே மாறியிருக்கிறது. நீங்கள் சந்தேகம் கேட்கக்கூடிய நபர்கள் உண்மையிலேயே அனுபவங்களை பெற்றவராக, உயர்ந்த சித்த வித்தையினுடைய தத்துவங்களை உணர்ந்தவராக இருந்தால் உங்களுடைய கேள்விக்கான விளக்கம் அவரிடத்திலே இருந்து உறுதியாக கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரியான அனுபவம் இல்லாத நிலையிலே இந்த மாதிரியான பயிற்சி செய்யும் போது சில சமயங்களிலே உங்களுக்கு செய்யக்கூடிய பயிற்சியிலே தவறுகள் நிகழ்ந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது எவ்வாறு என்று பார்க்கும்போது, சித்த வித்தை பயிற்சி செய்யக்கூடிய சித்த வித்தியார்த்தி ஒருவர் தன்னுடைய பயிற்சி காலத்திலே தனக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தை பற்றி அகங்காரம் கொண்டவராக மாறிவிட்டார் என்றால் சுவாமியின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் என்பது இல்லாமல் ஆகிவிடும். எனவே தன்னை குறித்து, தன்னுடைய அனுபவங்களை குறித்து ஆராய்ச்சி செய்யாமல் அவற்றை கடந்து அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி நகர வேண்டியது தான் நம்முடைய கடமையாக இருக்கிறது அல்லாது நமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி அதையே நினைத்து கொண்டிருக்க கூடாது என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். இதை என்னிடத்திலே கேட்ட பலருக்கு நான் இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன். இங்கே உங்களுக்கு சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இதுபோன்று தங்களுக்குள்ளே குழப்பம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த விளக்கம் இங்கே இன்று உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. அடுத்தபடியாக, சித்த வித்தை பயிற்சி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு வித்தையின் காரணமாக, வித்தை பயின்றதின் காரணமாக ஏதாவது ஆற்றல்கள் கிடைத்திருக்கின்றனவா? நமக்கு சித்த வித்தை பயிற்சியின் காரணமாக ஏதாவது ஒரு அனுபவங்கள் ஆற்றல்கள் ஏற்பட்டிருக்கின்றனவா? நாம் சொல்லுவது நடக்குமா? நாம் நினைத்தது பலிக்குமா என்பது போன்ற சந்தேகங்கள் சிலருக்கு ஏற்படுவதை பார்க்க முடிகிறது. நிச்சயமாக 100 விழுக்காடு நீங்கள் உண்மையான மனம் உள்ளவராக, சுவாமி சொல்லியிருக்கக்கூடிய நடவடிக்கை கிரமங்களை அனுசரிக்கக்கூடியவராக இருந்து உண்மையான மனத்தோடு சித்த வித்தையை மாத்திரம் பயிற்சி செய்து இதனோடு கூட வேறு பல முறைகளை அனுபவப்படுத்தி பார்க்கிறேன் என்று சுவாமியின் மீது ஐயப்பாடு கொண்டு மற்ற முறைகளை பயிலாதவராக இருந்தீர்கள் என்றால் உறுதியாக உங்களுக்கு சித்த வித்தையின் காரணமாக ஏற்பட்ட ஆற்றல் என்பது இருப்பதை உணர முடியும். தற்காலத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கொடுமையான நோய் தொற்று காரணமாக பலருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மன பயம் மற்றும் பதட்டத்திலிருந்து சித்த வித்தியார்த்திகள் நிச்சயமாக தப்பித்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையிலே உலகக்ஷேமத்திற்காக, உலக மக்களுடைய நலனுக்காக நீங்கள் இதுவரையிலும் செய்து வைத்திருக்கக்கூடிய சித்த வித்தை அனுபவத்தின் ஆற்றல்களை பிரயோகம் செய்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதிகாலை வேளையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே சித்த வித்தையை பயிற்சி செய்து பயிற்சி முடிந்தான பிறகு, பயிற்சியின் தொடக்கத்தில் அல்ல, பயிற்சி முடிந்தான பிறகு கடைசியாக குருவணக்கம் என்று சொல்லி நாம் பயிற்சியை முடிக்கப் போகிற அந்த வினாடியிலே உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அப்பொழுது கொடுமையாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோய் தொற்றுகளிலிருந்து சித்தர் பெருமக்களுடைய ஆசிகள் இறங்கி வந்து மக்களை காப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும்.
உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சித்த வித்தையினுடைய மகத்துவம் இந்த பிரார்த்தனையின் மூலமாக வெளிப்பட்டு உலக மக்களுக்கு நிச்சயம் பயன்படும் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். நான் பயிற்சி எடுத்து ஓரிரு மாதங்கள் தான் ஆகிறது என்று நினைத்தவரும் கூட ஞானபிதாவினிடத்திலே முறையாக நாம் இப்போது சொல்லியபடியாக பிரார்த்தனை செய்யும் போது உங்கள் அனைவருடைய பிரார்த்தனை, நம் அனைவருடைய பிரார்த்தனை ஞானபிதாவுக்கு எட்டும். ஞானபிதாவுக்கு எட்டக்கூடிய காரணத்தால் உலக மக்களுக்காக சித்தர் பெருமக்களுடைய ஆசி என்பது இறங்கி வரும். தற்காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கொடுமையான நோய் தொற்றினுடைய பயத்திலிருந்து மக்கள் விடுபடுவதற்கு சித்த வித்யார்த்தி சகோதர சகோதரிகளாகிய உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயம் உதவிகரமாக இருக்கும் என்கிற காரணத்தால் தயவுசெய்து அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே சித்த வித்தையை பயிற்சி செய்து பயிற்சியின் முடிவிலே குருவணக்க முத்திரையை வைக்கும் போது ஞானபிதாவிடம், உலக சித்தர்களிடம் உலக சேமத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தபடியாக சித்த வித்தையை பொறுத்தவரையிலே நாம் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன என்றால், சித்த வித்தையை பயிற்சி செய்யக்கூடிய ஒருவர் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பது ஞானபிதாவின் கட்டளையாக இருக்கிறது. இங்கே சிலர் ஆர்வக்கோளாறு காரணமாக ஆண்கள் மாத்திரம் தீட்சை பெற்று பெண்கள் தீட்சை பெறாமலும், பெண்கள் மாத்திரம் தீட்சை பெற்று ஆண்கள் தீட்சை பெறாமலும் பலர் இருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. அதன் காரணமாக மிகப்பெரிய தோல்விகளை அவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. கணவன் சித்த வித்தை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார், மனைவி மாமிசம் முதலான உணவுகளை வீட்டிலே சமைத்து உண்டு கொண்டிருக்கிறார். அவர் சமைத்த உணவையே சைவ உணவுகளை மாத்திரம்தான் நான் உண்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு கணவன் அதே வீட்டிலே இருந்து உண்டு கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும் போது அது சித்த வித்தைக்கு முழுக்க முழுக்க விரோதமான செயலாகும். அப்படியான ஒரு காரியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞானபிதாவினுடைய ஆசி நிச்சயம் கிடைக்கவே கிடைக்காது. எனவே நிச்சயமாக உறுதியாக சித்த வித்தியார்த்திகள் கணவன் மனைவி இருவருமே சித்த வித்தை உபதேசம் பெற்றவராக இருக்க வேண்டும் என்பதை மறவாதீர்கள். நான் என்னுடைய ஆர்வக்கோளாறு காரணமாக எவரோ ஒருவர் சித்த வித்தையை காட்டி கொடுத்தார், பெற்றுக்கொண்டேன், என் மனைவிக்கு விருப்பமில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக ஞானபிதாவினுடைய ஆசிக்கு பாத்திரமானவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை இங்கே மீண்டும் ஒரு முறை நான் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இவர் ஏதோ சொல்லுகிறார், அப்படியெல்லாம் இல்லை, நான் எல்லாவற்றிலும் வென்று விடுவேன் என்று நினைக்கும் போது ஞானபிதா சொல்லியிருந்த வார்த்தைகளை மீறியவர்களாக நாம் மாறிவிடுவோம். தயவுசெய்து ஞானபிதாவினுடைய நடவடிக்கை கிரமங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். சுவாமி தெளிவாக சொல்லியிருக்கிறார், மேலே நாம் சொல்லியிருக்கக்கூடிய சித்த வித்தை நெறிமுறைகளை அனுசரித்து நடக்கிறவர்களை பற்றி நான் கவலைப்படுவதை அல்லாது மற்றவர்களை பற்றி நமக்கு யாதொரு சிந்தனையோ சிரத்தையோ இல்லை என்று ஞானபிதா தெள்ள தெளிவாக சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். மறுபடியும் ஒருமுறை வாசித்து பாருங்கள். இந்த கருத்து என்னுடைய கருத்து அல்ல, ஞானபிதாவின் கருத்து. சித்த வித்தியார்த்திகள் ஒழுக்க நெறிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடித்தே ஆக வேண்டியது அவசியமாகிறது. இன்றைய சூழலிலே பல உயிர்களை கொன்று குவித்திருக்கக்கூடிய மனிதனின் கெட்ட எண்ணத்தின் காரணமாக, இயற்கை வெகுண்டெழுந்ததின் காரணமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் கொடுமையான மரணங்கள் சம்பவித்து கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாகவே ஜீவகாரண்யத்தை பேண வேண்டிய அவசியத்தை ஞானபிதா நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். எனவே அருமை சகோதர சகோதரிகளே, கூடுமான வரையிலும் உங்கள் இல்லத்திலே இருக்கக்கூடியவர்களை சைவ பழக்கத்திற்கு மாற்றுங்கள். சித்த வித்தை உபதேசம் பெற வேண்டிய அவசியத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி புரியப்படுத்துங்கள். மற்றும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அசைவ உணவுகளை உண்ணக்கூடியவர்களை தொடுவதையும் அவர்களோடு உறவாடுவதையும் தவிர்க்க பாருங்கள். தள்ளி நின்று பேசுங்கள், அவர்களை தீண்டாதீர்கள். ஞானபிதாவின் கொள்கைப்படி இவர்கள் எல்லோருமே சண்டாளர்களாகும் என்று ஞானபிதா சொல்லியிருக்கிறார்கள். மற்றொரு உயிரை கொன்று அதனுடைய ஊனினை உண்ணக்கூடியவர்கள் சண்டாளர்கள், அவர்கள் தீண்டத்தகாதவர்கள், அவர்களை அருகாமையிலேயே சேர்க்காதீர்கள் என்று ஞானபிதா சொல்லியிருக்கிறார்கள். எனவே அருமைய சகோதர சகோதரிகள், சித்த வித்தை பயிற்சி செய்யக்கூடியவர்கள் இது போன்ற அசைவ உணவு உண்ணக்கூடியவர்களையும் தவறான வாழ்க்கை வாழக்கூடியவர்களையும் தொட்டு பேசுவதையும் அவர்கள் அருகாமையில் இருப்பதையும் தவிர்க்கும்படியாக ஞானபிதாவினுடைய கட்டளைப்படியாக உங்களிடத்திலே பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அருமை சகோதர சகோதரிகளே, சித்த வித்தையின் காரணமாக, அதன் மூலமாக நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலின் காரணமாக 100% நீங்கள் சித்தர்களுடைய அரவணைப்பில் இருக்கிறீர்கள் என்பதை மறவாதீர்கள். உண்மையாக, நேர்மையாக, ஒழுக்கமாக சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை சரியாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்முடைய சித்த வித்தியார்த்தி சகோதர சகோதரிகள் இருக்கும்போது உங்கள் அருகாமையிலிருந்து சூட்சும தேகியாக ஞானபிதா ஒவ்வொரு வினாடியும் உங்களை கண்காணித்து வருகிறார், ஒவ்வொரு வினாடியும் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு வினாடியும் உங்கள் சுவாசத்தோடு கலந்து உங்கள் உயிருக்குள்ளாக ஞானபிதா கலந்திருக்கிறார் என்கிற உண்மையை மறக்காமல் இருங்கள். நிச்சயமாக ஞானபிதாவின் அருளால் சித்த வித்தியார்த்தி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நல்ல கதி கிடைக்கும் என்கிற
உண்மையான ஒரு தத்துவத்தை நாம் அறிந்தபடி உங்களோடு பகிர்ந்து கொண்டபடியாக இன்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து ஞானபிதாவின் கட்டளைப்படியாக நடவடிக்கை கிரமங்களை முடிந்தவரையிலே அனுசரிக்க பாருங்கள். குடும்பத்திலே உள்ளவர்களை சரியாக சித்த வித்தைக்குள்ளே கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது மாத்திரமே சித்த வித்தை ஜெயிக்கும். இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ அடுத்த ஆண்டோ எப்பொழுது வேண்டுமானாலும் சமாதி நமக்கு கிடைக்கலாம். அது கிடைப்பதற்கு கர்மவினைகள் தொலைய வேண்டியது அவசியமாகிறது. கர்மவினைகள் தொலைந்த மறுவினாடியே நமக்கு சமாதி நிலை என்பது வாய்த்தே தீரும். எனவே தயவு செய்து சுவாமியின் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் குறையாமல் நடவடிக்கை கிரமங்களை கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், நடவடிக்கை கிரமங்களை முறையாக கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள். நடவடிக்கை கிரமங்களை கடைபிடித்தால் மட்டுமே ஞானபிதாவின் ஆசை கிடைக்கும் என்கிற கருத்தை மறுபடியும் சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.